அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஸோ இந்த ஜூலை மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்பாக அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கோங்க வாங்க அப்படின்னு என்ன நம்ம யாசகம் தான் கேட்குறோம். அந்த தர்ம சிந்தனை, அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகியுடைய உத்தரவு. ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனை வரணும், கூப்பிடணும்னா உங்களுக்கு வாராகியை வந்து சொல்லணும். மனசில், உங்கள் புத்தியிலையோ மனசுலையோ வந்து சொல்லணும், வாக்கில் நிற்கணும். அப்போ வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், உடனடியாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க. நிச்சயமாக அதிவிரைவில் வாராகி பீடம் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள். ஸோ நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தான் நீங்கள் ஒரு கனடாவில் இருக்கீங்க, யூரோப்பில் இருக்கீங்க, எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். சாமி எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இந்த கோவிலில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்கா உங்களுக்கான அந்த சர்வீஸ், பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுறோம். அதோடு மட்டுமல்லாது உங்கள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பிராயச்சித்தங்கள், பரிகார ஹோமங்கள், மெயினாக கோவில் சம்மந்தப்பட்ட ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து பரிகாரங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்து தருகிறோம். அதே போல் திருமண வைபவங்கள், கிரகப்பிரவேசம், எல்லா வித பரிகார ஹோமங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்திட கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் அன்பர்களே. ஜூலை மந்த் ராசி பலனை காண்போம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மந்த். ஸோ அந்த ஜூலை மந்தோட ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். ஸோ இந்த ஜூலை மந்த் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு பிளானட்டோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன், இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருப்பது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அது தோஷத்தை கொடுக்கிறது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு 10th ஹவுஸுக்கு, அதாவது தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர். அதே போல் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், ஸோ 10 மற்றும் 11 வீட்டு அதிபதிகள் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 4-5 உடையவர்கள் இதே செவ்வாய் சுக்கிரன். பொதுவாக இந்த செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை என்று பார்க்கின்ற பொழுது, அது எப்போ ஃபேமிலி அல்லது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லது வந்து ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸு அப்படி போன்னு போகும்போது தான் அந்த இடத்துல அது வந்து ஒரு விதமான மனக்கசப்பையோ அல்லது ஒரு வேகத்தையோ ஒரு சண்டை சச்சரவையோ உண்டு பண்ணும். ஆனால் இந்த கடகராசிக்கு ஜூலை மந்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த 10th அதிபதியும் 11th அதிபதியும் நிச்சயமாக தொழில் வளர்ச்சியை கொடுப்பார்கள். கண்டிப்பாக கடகராசி என்பவர்களே, கடந்த ஒரு 2 மாதமாகவே, ஒரு மே மாதம் அல்லது ஜூன் மாதம், இந்த 2 மந்த்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஸோ லாஸ்ட் இந்த 2 மந்த்ஸ் வந்து பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட, நிச்சயமாக இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்களை, பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருந்த அந்த பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய பிரேக்கப்ஸ், நிறைய தடைகள் இருக்குது. சம்பவம் எனக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டராக ஒருத்தர் வந்தார், இல்லை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார், ஃபண்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார், அல்லது வந்து ஆர்டர்ஸ்லாம் வாங்கி தரேன்னு சொன்னார். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மூலியமாகவோ அல்லது சொசைட்டி மூலியமாகவோ உங்கள் கிரக ஜாதகப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட்ஸ், அதில் கூட நிறைய பிரேக்கப்ஸ் வந்து விடுகிறது. ஸோ அதெல்லாம் கூட கிளியராகி உங்களுக்கான அனுகூலமான மாதமாக, உங்களுக்கு நன்மை நடக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மந்த் அமைகிறது. கடகராசி நேர்களே, பொதுவாக இந்த செவ்வாய் சுக்கரனுடைய அதிபதி 10th அதிபதியாகவும் 11th அதிபதியாகவும் வருகின்ற காரணத்தில் தொழிலில் லாபம், அதாவது பிஸ்னஸ்க்கில் வரக்கூடிய ப்ராஃபிட், இந்த 2 தான் இந்த மாதம் குறிக்கின்றது. அதே போல் மெயினாக கடகராசிக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா, உங்கள் பிஸ்னஸில் இருந்தவருடைய லோன் ப்ராப்ளம், அது பேங்க் சம்மந்தப்பட்ட லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது ரொட்டேஷனுக்கு வாங்கினதாக இருக்கலாம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த லோன் சம்மந்தப்பட்ட ஃபியர்னஸ் மனசில், அது சம்மந்தமான கன்ஃபியூஷன்ஸ், ஸோ இதெல்லாமே கடகராசிக்கு ஒரு வீக் பாயிண்ட்டாக அமைந்து விடுகிறது. ஆனாலும்
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது சம்பந்தமான வம்பு வழக்குகள், ஸோ அந்த அதனால் வரக்கூடிய மனபயம், இந்த மனக்குழப்பங்கள், இவை எல்லாமே இந்த ஜூலை மாதம் ஒரு நிம்மதியை தரக்கூடிய வகையில், ஒரு ஆறுதலை தரக்கூடிய வகையில் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைகிறது. கடகராசி அன்பர்களே, மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி நண்பர்களுக்கு தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், சில இடங்களில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிடுவாங்க, எனிமி ஆகிடுவாங்க. சில சமயங்களில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் கூட ட்ராவல் பண்ணக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய சமமான பிஸ்னஸை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு எனிமிஸாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நிறைய கடகராசி நண்பர்களுக்கு, ஏன்னா காலம் நேரம் அப்படி அமைந்திருக்கிறது, ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவரே எட்டாம் அதிபதியாகவும் வந்து விடுகிறார். ஸோ எட்டாம் அதிபதி சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக அந்த வைப்பு தோஷங்கள், இடுதோஷங்கள், இது சம்மந்தப்பட்டது, மந்திர மாந்திரியங்கள் சம்மந்தப்பட்டது, ஃபேமிலி ஸ்ட்ரகிளிங், இதெல்லாம் கூட அங்கே இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை எப்படி சரி பண்ணிக்கிறது, கண்டிப்பாக கடகராசி என்பவர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு தடைகள் இருக்குமேயானால் உங்களுடைய மனக்குழப்பம் தீர வேண்டும் அல்லது உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். சரி, பொதுவாக கடகராசி அன்பர்களே, நாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துல்லியமான அக்யூரன்ஸியான பலன்கள் வேண்டும் என்று சொன்னால், அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான பலன்கள் சொல்ல முடியும் கடகராசி அன்பர்களே. அதே போல் ஜாப் வேகன்சிஸ், இந்த ஜாப்புக்கான ஓப்பனிங் எப்படி இருக்கும். ஸோ நிச்சயமாக கடகராசி அன்பர்களே, வேலையை இழந்து வாழக்கூடிய லாஸ்ட் ஒரு ஏப்ரல் மந்த் உங்களுக்கு வேலை போயிருக்கலாம் மேபி, ஓகேவா, அல்லது ஜான்வரியில் வேலை போயிருக்கலாம். ஸோ ஜனவரி பிப்ரவரியில் வேலை போனவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓப்பனிங் கண்டிப்பாக இருக்கும், அது அப்ராடாக இருக்கலாம் அல்லது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கலாம், உள்நாடு வெளிநாடு எங்கே இருந்தாலும் வேலைக்கான, கடகராசிக்கு வேலைக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் கடகராசி நேர்களை இன்னொன்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், வேலை செய்கிற இடத்துல நிச்சயமாக அனுசரித்து செல்ல வேண்டும். ஓரளவுக்கு உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் சொல்வதை நீங்கள் அதை சக்ஸஸாக செய்து காமிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அதே சமயத்தில் அன்வான்டாக உங்களுடைய நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் அல்லது உங்களுடைய நேமை வந்து அந்த ஸ்பாயில் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன், இதை வந்து காலம் நேரம் வந்து உருவாக்கும். ஸோ ஜாப் செய்கிற இடத்துல கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் தாங்க ஃபேமிலி, ஃபேமிலி வைஸ் பார்க்கும்போது ஃபேமிலி வைஸ் ஹாப்பியாகவே இருக்கும், ஒன்றும் குறைய இருக்காது. பிள்ளைகளால் சற்று கலக்கமோ அல்லது பிள்ளைகளால் சற்று எக்ஸ்பென்சஸோ கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளை பற்றிய கவலை கண்டிப்பாக கடகராசிக்கு இருக்கும். அதே போல் மேரேஜ் மற்றும் வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் நிச்சயமாக கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல அன்பு கடகராசி நேயர்களே, எல்லா விதமான ஆலய பூஜைகளிலிருந்து, கும்பாபிஷேகங்கள்லேருந்து, நீங்கள் வேர்ல்டு வைட் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் இதையும் ஒரு கோவிலில் சொல்லி, கும்பகோணம் சைடில் வந்து ஒரு கோவில் சொல்லி, இந்த கோவிலில் எனக்கு ஒரு ஹோமம் பண்ணணும் சார், அந்த கோவிலில் எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும் சார் அப்படின்னாக்க நிச்சயமாக அதனுடைய பெஸ்ட்டு சர்வீஸ் நாங்கள் செய்கிறோம். ஸோ அது மட்டும் அல்லாது நிறைய ரிலேட்டடாக, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக நிறைய அந்த சர்வீஸ் நாங்கள் உங்களுக்கு அதை செய்து கொடுக்குறோம் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.